அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நசாரா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது. அந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோடைய ப்ரொஃபைலு, ப்ராஃபிட்டு, ரெவன்யூ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்கரேஜ் ஃபீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் பஃபர் பார்ட்னர் தமிழ்நாட்டில் 2011 ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னரான எங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்டை ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னரான ப்ரோக்கரேஜ்லேருந்து ஓப்பன் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் ஃப்ரீயாக வந்து ஆன்லைனில் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரைனிங் வந்து ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த ட்ரைனிங்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ஜீரோதா பிளாட்ஃபார்ம் டெமோவாகவும் பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டுட்டோரியலாகவும் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமாகவும் அதோட அடுத்த லெவல் இன்டர்மீடியட்டாகவும் இன்டர்மீடியட்டோட அடுத்த லெவல் அட்வான்ஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தினமும் மார்க்கெட் அவர்ஸில் வந்து லைவ் மார்க்கெட் இன்டராக்டிவ் செஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு டிஸ்கஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பெனிஃபிட் எல்லாமே ஜீரோதா அக்கௌண்ட் தமிழ்நாட பார்ட்னரான ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட அக்கௌண்ட்டை சீக்கிரம் ஓப்பன் பண்ணிங்க. இந்த மெசேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த ஐபிஓடைய பேசிக் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து மொபைல் கேமிங் செக்டாரில் வந்து இருக்குது. இந்த ஐபிஓடைய இஷ்யூ சைஸாக வந்து 546 கோடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓடைய ப்ரைஸ் பேண்டாக வந்து 1100 to 1101 வரைக்கும் வந்து இருக்குது. ஐபிஓ டேட்டா வந்து மார்ச் 17 to மார்ச் 19 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாட் சைஸாக வந்து 13 வந்திருக்கு. முன்னே சொன்ன மாதிரி மினிமம் 15,000 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் ரீட்டெயில் கஸ்டமர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த கம்பெனியோடைய ப்ரொஃபைல் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து கேமிங், அதாவது கேமிங் கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற மொபைல் கேமிங் கம்பெனியில் ஒரு லீடிங்கில் இருக்கிற கம்பெனியாக இருக்குது. இது மகாராஷ்டிரா பேஸ்டு கம்பெனி. இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் நார்த் அமெரிக்கா, இந்த இடத்தெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஃபேண்டசி, த்ரிவியா கேம்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மீடியா பிளாட்ஃபார்ம், இதெல்லாமே வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து நோட்வின், ஸ்போர்ட்ஸ் கிடா இந்த கேட்டகரியில் வந்து அவங்க இருக்காங்க. கிரிக்கெட் சிமுலேஷன் கேமில் வந்து இவங்க இந்தியாவில் டாப்பில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சரி, இந்த கம்பெனியுடைய பாப்புலர் கேம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா டபிள்யூசிசி, கேரம், கிளாஷ் இதெல்லாம் வந்துருக்கு. இந்த டபிள்யூசிசிங்கிறது ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கேம்ஸு. வேர்ல்டுலேயே வந்து அதிகமாக டவுன் செய்யப்பட்ட அந்த கேம்ஸில் இதுவும் வந்து ஒன்றா வந்து இருக்குது. அப்புறம் இவங்க வந்து கிட்ஸுக்காக லேர்னிங் ஆப்பும் ஒன்று வச்சுருக்காங்க, கிடோபியா அப்படின்னு. அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து ஸோ வெஸ்ட் பிரிட்ஜ் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து இந்த கம்பெனியில் 20% ஆஃப் ஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராக்கியா ஜுஜின்வாலா, அவர் வந்து இந்த கம்பெனியோட ஸ்டேக்கில் வந்து 11.75% ஆஃப் ஸ்டேக் வந்து இவர் வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாராலையும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணது தான். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இதெல்லாம் வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட கேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. சரி, அடுத்து இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 2018 இவங்களோட ரெவன்யூ வந்து 181 கோடிகள் வந்துருந்தது, ப்ராஃபிட்டாக 1 கோடி வந்துருந்தது. மார்ச் 2019 ஃபினான்ஷியல் இயரில் இதோட ரெவன்யூவாக வந்து 186 வந்துருந்தது, ப்ராஃபிட் வந்து 6.71 கோடிகள் வந்துருந்தது. மார்ச் 2020 இவங்களோட ரெவன்யூவாக வந்து 262 கோடிகள் வந்து ரெவன்யூ வந்து இருந்தது. ஸோ இவங்களுடைய லாஸாக வந்து 26 கோடிகள் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இதோட ரெவன்யூ வந்து 207 கோடிகள் வந்து இருக்குது. இதோடைய லாஸாக வந்து 10 கோடிகள் வந்து இருக்குது. சரி, அடுத்து இந்த ஐபிஓடைய டென்டேட்டிவ் டேட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ண டேட்டா வந்து மார்ச் 17 to மார்ச் 19 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் வந்து மார்ச் 24 வந்து தெரிய வரும். டிமேட்டு உங்களுக்கு ஷேர் கிரெடிட் ஆகிறது வந்து 25 வந்து கிரெடிட் ஆகும். ஐபிஓ லிஸ்ட் ஆக போகிற டேட் வந்து மார்ச் 30 வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும். நீங்களும் இந்த ஐபிஓ பற்றி கொஞ்சம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஜீரோதால அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் உங்களால் இந்த ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். இல்லைனா உங்களால் நெட் பேங்கிங்லேருந்தே பண்ண முடியும். இந்த ரெண்டு மெத்தடில் எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணது நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா மேலே இருக்கிற ஐயை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களால் பார்க்க முடியும். இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேலும் இதே போல் பயனுள்ள வீடியோ சொன்னது உங்களுக்காக கூட காத்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.